ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் 2 நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற விபத்து சம்பவம் ஒன்றில் கேரளாவைச் சேர்ந்த பெண்ணொருவர் மரணமடைந்த செய்தியானது தற்பொழுது ஐக்கிய அரபு ராஜ்யத்திலே வாழக்கூடிய கேரளா மக்களை ஆழ்ந்த சோகத்திலே ஆழ்த்தியிருக்கிறது. இது சம்பந்தமான தகவல்களைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். ஐக்கிய அரபு ராஜ்யம் ராஸ் அல் கைமா பகுதியில் பல் மருத்துவமனை ஒன்றிலே தாதியாக நர்ஸாக வேலை பார்த்து வந்த கேரளாவைச் சேர்ந்த டினி பவுல் என்று சொல்லக்கூடிய 36 வயதுடைய பெண் ஒருவர் அந்த விபத்து சம்பவத்திலே மரணமடைந்திருக்கிறார். தனது குடும்ப சகிதம் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் வாழ்ந்து வந்த டினி பவுல் என்று சொல்லக்கூடிய இந்த பெண் தன்னுடைய கணவர் மற்றும் பிள்ளைகளோடு ராஸ் அல் கைமா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மவுண்டெயின் ஏரியா ஒரு மலைப்பகுதிக்கு சுற்றுலா சென்றிருக்கிறார். தற்பொழுது அந்த ஈத் விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதனால் அந்த விடுமுறையை கழிப்பதற்காக தன்னுடைய குடும்ப சகிதம் ராஸ் அல் கைமா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதிக்கு சென்றிருந்த வேளை அந்த விபத்து சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் பலத்த காயங்களுக்கு உட்பட்டு அந்த பெண் அவருடைய கணவர் மற்றும் 2 பிள்ளைகள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த வேளையில் தற்பொழுது அந்த பெண் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்திருக்கிறார். ஏனைய அவருடைய கணவர் மற்றும் 2 பிள்ளைகளும் உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த அரபு நாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் வாகனங்களை ஓட்டுகின்ற பொழுது அடிக்கடி எல்லோரும் கூறுகின்ற விடயம்தான் மிகவும் கவனமாக அவங்களுடைய வாகனங்களை நீங்கள் ஓட்டிச் செல்ல வேண்டும். மலைப்பாங்கான பிரதேசங்களுக்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது அங்கே மிகவும் கவனமாக நிதானமாக உங்களுடைய வாகனங்களை ஓட்டிச் செல்ல வேண்டும் என்பதையும் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம்.